வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் போட்டோகிராஃபர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றிகள் நாடு தெரிவிச்சுக்கிறேன். டிம் டிப் இந்த படம் வந்து இதோட இசையமைப்பாளர் தான் பாராட்டணும். முதல்ல அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். அதை உருவாக்கி கொடுத்த தயாரிப்பாளருக்கு இன்னும் பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். ஏன்னா நம்ம பார்ப்போம், ஏன்னா கை ஒரு மாதிரி இருக்கா, விரல் ஒரு மாதிரி கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை அவர் கொடுத்துருக்காரு. அதை அதுக்கு நிகராக அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரிய இசையமைப்பாளர் வருவீங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் பணிவும் உங்கள் பண்பும் நிச்சயமாக மேலே கொண்டு வரும். கார்த்திக் சார் உண்மையிலே வளரும் போதே வளர உடனே இன்னொருத்தர் அப்படின்னு நினைக்கிறவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி. ஏன்னா எம்ஜிஆர் அதுதான் பண்ணுவார். அது பண்ணுறீங்க கார்த்திக், நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக பேசப்படுற ஆளாக நிச்சயமாக இருப்பீங்க. எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லவே இருக்காது. பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார் சொல்லணுன்னா எல்லாருமே அவரை பற்றி பேசிட்டாங்க. உலகத்திலே ஒரு கதை மன்னன் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் இந்த நீங்கள் பாக்யாவில் ஒரு இந்த கேள்வி பதிலாம் சொல்கிறீங்களே, அது படித்தவனே பெரிய ஆளாகிடுவான் சார்ன்னு உங்கள் ஒருத்தர் வந்து சொன்னார். நான் அதை படித்து தான் பெரிய ஆளாகனே அப்படின்னாரு. அதுதான் அசால்ட்டு மதுரை, அசால்ட்டு மதுரை அவர் சொன்னார். உண்மையிலே அது சாருக்கு தான் கேட்டேன். அப்போ தான் சொன்னார் அஞ்சு புக்கு போட்டேன்னாரு. எனக்கே தெரில, வாங்கணும் சார். ஏன்னா உங்கள் நடிப்பு மட்டும் இல்லை, உங்கள் படம் மட்டும் இல்லை, உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கற்றுக்க வேண்டிய விஷயம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பல்கலைக்கழகம். நீங்கள் அந்த பல்கலைக்கழகம் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் அவருக்கு கொடுத்து அசம் பண்ணுவோம். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்க பாரதி பேசும்போது சொன்னாங்க, சார் வந்த நிம்மதி, அவரை தாக்குனாங்களா இல்லை சந்தோஷப்பட்டாங்களான்னு தெரில, சந்தோஷப்பட்டிருக்காங்க, வலிக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து ஒரு நம்ம வில்லேஜ்லலாம் ஒரு லவ் இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் அது டைரக்டர் தான் எடுத்துருப்பாருன்னு நினச்சேன். டைரக்டர் தான் நிறையா லவ் பண்ணுவார் இருக்கார். அவர் தான் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உண்மையிலே பாராட்டு. உண்மையிலே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம ஆடிக்கிட்டலாம் யாரும் எங்கேயும் போய் லவ் பண்ணதே நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் மறைவால் போய் இப்போ லவ் பண்ணலாம்னு, அதனால ஆற்று குளத்தில் அந்த பம்பு செட்டில் ஹீரோ ரெண்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டாம் சொல்லியிருக்காரு. அது எப்படி தெரியாமல் எப்படி பண்ண முடியும்? அது தனியாக பண்ணுறது தெரியாது, பட் இந்த வந்து கண்டிப்பாக தெரியும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. யதார்த்தமாக ஒரு இளைஞர் இருந்தீங்க. நான்லாம் திருச்சியில் இருக்கும்போது இப்படி தான் லுங்கி கட்டிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை நினைக்கும் போது எனக்கு தோணுச்சு, யதார்த்தமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் ரொம்ப நல்லா வரணும். உங்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி வந்து பெரோரா சார் அவர் சொன்னார், இந்த படத்தில் சஞ்சனாவுக்கு அப்பா சஞ்சனாவை பார்த்ததே இல்லைன்னாரு. எவ்வளோ ஃபீல் பண்ணாது தெரியுமா எனக்கு? எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்பா டைரக்டரே, ஒரு அப்பாவுக்கிட்ட ஒரு பொண்ணை காமிக்கணும் அப்பா, அப்படி மறைச்சி வச்சுருக்கான். ஸோ அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். வாங்க சஞ்சனா, அப்படி உட்காருங்க. வாங்க இப்படி வாங்க, வாங்க அப்பா கிட்ட உட்காருங்க. வாங்க கோ வாங்க, அது அப்பா ஃபீல் பண்ணுறாருக்குமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அமுதன், தமிழ் அமுதன், உண்மையிலே வந்து அவர் ஒரு மாமனிதன் தான் சொல்லலாம். அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை பார்க்கும்போது அவருக்கும் வந்து ஒரு நல்ல மனசு இருக்குதுங்கிறது தெரியுது. ஏன்னா இன்றைக்கி 140 கோடி நம்ம இருக்கிறோம்னா யாரும் யாருக்கும் உதவி பண்ணுறதில்ல. எவனை காலை பிடிச்சி வரலான்றதை நினைப்பாங்க. அது இல்லாமல் ஒரு நம்ம நிர்வாக ஒரு இதில் வரலான்னா அவனுக்கு பாராட்டணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பாராட்டுதல் சார். இதில் ஒர்க் பண்ண எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு. கேமரா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என் தம்பி ஆனந்த் ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எந்த குறையும் இல்லாமல் ஆனந்த் பார்த்தா குழந்த மாதிரி தான் இருப்பாப்ல. வேணாமா, சொல்ல வேண்டான்றாப்ல, நாலஞ்சு பொண்டாட்டி இருக்கு, சொல்ல வேணான்றாப்ல. வீட்டில் இருக்காங்களா இங்கே? இல்லையா, வரலையா? வீட்டில் பார்ப்பாங்களாம். நான் ஒய்ஃப் இருக்கும்போது சொல்லுவேன், ஒய்ஃப் வரணும் வந்து நாங்கள் அப்பவே சொன்னேன், என்னப்பா குழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிடுங்க மேடைக்கு. அதை வந்து பாக்யராஜ் சார் அவங்க அவங்களுக்கு சால்வை போட்டு உங்கள் அம்மாவை கௌரவப்படுத்துவோம் அந்த இடத்துல. ஏன்னா உண்மையிலே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்கம்மா நீங்கள், ஆனால் சந்தோஷப்படுவீங்க நீ வாழ்நாள் முழுவதும். நீங்கள் வாங்க மேடைக்கு, அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்.